ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வாட்ஸ்அப்க்கு ஆல்டர்னேட்டா கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க நம்ம என்ஐசியில, அதான் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். அந்த ஆப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா GIMS, ஜிம்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படின்னா சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் நேமும் இருக்கு. ஸோ அந்த ஆப் பத்தி தான் இங்கே வீடியோவில் பார்க்க போறோம். பட் இது வந்து என்ன அப்படின்னா லான்ச் பண்ணிட்டாங்களே தவிர நம்மளால சேட் பண்ண முடியாது, இன்னும் எனேபிள் பண்ணலை. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நேம் இந்த GIMS அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் லிஸ்ட் காமிக்கும், அல்ல சாண்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை ஆனால் இன்னும் சேட் ஆப்ஷன் எனேபிள் ஆகலை. பட் எப்படி இருக்குது இந்த அப்படிங்கிறது ஃபீச்சர்ஸை மட்டும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கே பண்ணி பார்க்குறேன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும், சாண்டர்ஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மொபைல் நம்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்து கெட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணி உள்ளுக்குள்ளே போகணும். ஸோ சேட்டு பண்ணுறதுக்கான இது வந்து ஏரியா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ணுற மாதிரியே குரூப் க்ரியேட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸ் அதுக்கான இது எல்லாமே இருக்குது. அப்போ அதெல்லாம் மற்ற அக்கௌண்ட் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன், பேக்கப், மேனேஜ் கான்டெக்ட், ஆப் செட்டிங்ஸ், ஹெல்ப், லாகவுட், டெலிட் அக்கௌண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட சேட் ஏரியா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்குது இதோட சேட் ஏரியா உங்களுக்கு. பட் இதை வந்து இன்னும் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது சேட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் தான் நம்மளால் சொல்ல முடியும். இன்னும் அது வரல நமக்கு. பட் வந்து ஆப் மட்டும் நமக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ நம்மளை வெல்கம் அட்ரஸ் கொடுத்து கொடுக்கும். உங்களோட ஃபோனில் உள்ள காண்டாக்டெலாம் சிங்க் பண்ணலாமான்னு, சிங்க் பண்ணுறதுனா பண்ணால், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து சிங்க் பண்ணுறேன், ஏன்னா எல்லா காண்டாக்ட்ஸும் அப்போ தான் வரும், இல்லைனா உங்களால் காண்டாக்ட்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஸோ சிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்ன நேமில் வச்சுருக்காங்களோ அந்த நேமில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் காமிக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம இதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணுறோமோ டிசேபிள் பண்ணுறோமோ அது நம்ம விஷயம் தான். ஸோ பேட்டரி வந்து பேக்ரவுண்டில் இந்த ஆப் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா பேட்டரி ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற செட்டிங்ஸை நம்ம வந்து எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது நம்ம விஷயம் தான், அதை பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நாலு ஆப்ஷன் இருக்குது, அந்த மேலே 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபோ சர்வீஸ், அதில் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்ஃபோ சர்வீஸில் அந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபோ சர்வீஸில் இருக்கணும். அப்படியே இது வந்து கவர்மெண்ட் இதோட சேட் பண்ணுறது, சாண்டர்ஸ் வெப், வாட்ஸ்அப் வெப் மாதிரி சாண்டர்ஸ் வெப்பு பின் பண்ணிக்கிறதுக்காக பின் மெசேஜஸ் அண்ட் தென் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஹெல்ப் நம்ம இதெல்லாம் வாட்ஸ்அப் இருக்கோம்லேயே அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இண்டிவிஜுவல் சாட்டில் இருக்கக்கூடிய, அது ஃபேவரெட்டில் போனால் கான்வர்சேஷன் ப்ளே பண்ணால் நோட்டிஃபிகேஷன் மியூட் பண்ண முடியும். இதெல்லாம் இண்டிவிஜுவல் சாட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்க்குறோம். இல்லை அக்கௌண்ட்ஸில் நோட்டிஃபிகேஷன் செட்டப், மேனேஜ் கான்டெக்ட் இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குன்னா நம்ம பேட்டரி ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த செட்டிங்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கப் அப்படின்றது, பேக்கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் மேலே எந்த அக்கௌண்ட் எந்த மெயில் ஐடியில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. அந்த பேக்கப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பேக்கப் வேணுமா இல்லை மெசேஜ் பேக்கப் மட்டும் வேணுமா அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட கேட்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பேக்கப் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் பேக் செட்டிங்ஸ். ஆப் செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சென்ட் ரீட் ரிசிப்ட்ஸ், இது ஆன் ஆஃப் பண்ண முடியும். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கு இல்லையா, ரீட் ரிசிப்ட் ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா ப்ளூடிக் நமக்கு வராது. ஸோ நம்ம மெசேஜ் அவங்க பார்த்துருக்காங்களா பார்க்கலையா அப்படிங்கிற தெரியாமல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஆட்டோ டவுன்லோட் மீடியா ஃபைல்ஸ். ஸோ ஃபோட்டோஸ், வீடியோஸ், PDF இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஷோ ஃபோன் புக் நேம் இன் கான்டாக்ட் லிஸ்ட். அதாவது வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்ல மொபைலில் அதே நேம் அப்படியே காட்டுவோம். பட் இல்லை அப்படி காட்டாது, இதோட யூசர் நேம் தான் காட்டும். உங்களுக்கு வந்து ஃபோனில் நீங்கள் எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணும். நெக்ஸ்ட் ஷோ மை ஸ்டேட்டஸ் டு காண்டாக்ட், இதில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் அதில் என்ன வைக்கிறோமோ அது காமிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர்ல என்ன இருக்குன்னா டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டார்க் மோட் எனேபிள் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பிளாக்ல ஆகிடும், ஸோ உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும் நல்லா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனேபிள் ஸ்க்ரீன் லாக். நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ரெக்கக்னிஷன், அப்புறம் பின்னு, பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அதை வச்சு இதை ஓப்பன் பண்ணோம், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் பேக்கப், ஆட்டோமேட்டிக் பேக்கப் எனேபிள் பண்ணிங்கன்னா டெய்லி ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேக்கப் ஆகிடும். இது எல்லாமே நீங்கள் எந்த ஜிமெயிலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு, இல்லை வேறு என்ன ஹெல்ப், லாகவுட், ஹெல்ப்பில் வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து லாக் அவுட் பண்ணுறதுக்கு இது. நெக்ஸ்ட் டெலிட் அக்கௌண்ட், டெலிட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ரீசன் கேட்கும், நீங்கள் வந்து என்ன ரீசன்க்காக டெலிட் பண்ணுறீங்க, சேஞ்ச் டிவைஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை வேறு அக்கௌண்ட் இருக்குதுனா, இல்லை டெம்பரவரியாக பண்ணுறதா, இல்லை மொபைல் இமெயில் சேஞ்ச் பண்ணுறதுனாலையா, இல்லை வேறு ஏதாவது ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் டெலிட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வந்து இந்த டெலிட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ அந்த ஃபோன் புக் எனேபிள் பண்றீங்க இல்லையா, ஃபோன் புக் நேம் இன் கான்டாக்ட் லிஸ்ட்ங்கிறது, அதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனேஜ் கான்டாக்ட் போயிட்டு ஃபோன் புக் சிங்க்ல அகைன் ஒரு தடவை வந்து சிங்க் அப்படிங்கறத கொடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சிங்க் ஆகி ஃபோன்ல நீங்க எப்படி கான்டாக்ட் சேவ் பண்ணிருக்கீங்களோ அது மாதிரி உங்களுக்கு வந்து இங்க விசிபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க யூசர் நேம் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மாதிரிதான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் இந்த சாண்டஸ் ஆப்போட ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, இதை வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க எப்படி, இதை வந்து நமக்கு வந்து சேட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணலை, கூடிய சீக்கிரம் அதை வந்து எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம் நம்ம. ஸோ எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஃபர்தராக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் இது வந்து பெஸ்டாகவே ஆல்டர்னேட்டாக இருக்குமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.